அஸ்ம்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சையல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி ஷய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத பூதவிராதரக் கஷை கதீட்சே श्रुतिचरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीमान् श्री श्रेयसे मेस्तु भूयसे एम्बरुमानारुडय प्रियशिष्यर कूरताळ्वानु तिरुकुमारर् पराशरभट्टर् अन्तपराशरभट्टर् சில பல காரணங்களாலே திருவரங்கம் பெரிய கோவிலை விட்டு வெளியே எழுந்தொழி வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதை தெரிவித்தேன் வீரசுந்தர பிரம்மராயன் என்றவன் இவருடைய வார்த்தைகளை மதிக்காமல் நடந்து கொண்டபடியினாலே இவர் திருவரங்கத்தை விட்டு திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி அங்கேயே சில பல மாதங்களோ ஆண்டுகளோ தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனாலும் திருவரங்கம் பெரிய கோவிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய சேவையை இழந்தது அவருக்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்கித்து தினந்தோறும் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அந்த செம்பரமானை சேவிக்க முடியாமல் வேறு ஒரு இடத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வருத்தத்தை எப்படி ஆற்றிக் கொள்வது அப்பொழுது அந்த எம்பெருமானை நான் மறுபடியும் எப்படி சேவிக்கப் போகிறேன் எப்போது சேவிக்கப் போகிறேன் என்று தம்முடைய அந்த பாரிப்பை எல்லாம் ஸ்லோகங்களாக வெளியிட்டார் அந்த ஸ்லோகங்களினுடைய தொகுதிதான் ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் என்று வழங்கப்பெறுகிறது சிலர் சொல்லுகிறார்கள் அவர் தனித்தனியாக அருளி செய்த முக்தக ஸ்லோகங்கள் அவற்றை தொகுத்துத்தான் இப்படி ஒரு ஸ்தோத்திரமாக பிற்காலத்தவர் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று எப்படி இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் பட்டர் அருளி செய்தவை என்பதிலே எந்த ஐயமும் இல்லை இது ஒரே ஸ்தோத்திரமாகவும் கொள்ளப்படுகிறது அந்த கிரமத்திலே முதல் ஸ்லோகத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்றால் பெரிய பெருமாளுடைய சயன திருக்கோலத்தை வர்ணித்தார் சப்த பிராகார மத்தியே என்று ஏழு பிராகாரங்களுக்கு நடுவிலே காவேரி மத்திய தேசே திரு இவ்வய திருக்காவேரியினுடைய நடுவிலே அந்த சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே என்று ஸ்ரீரங்க விமானம் அதாவது பிரணவாகார விமானத்தினுடைய அடியிலே எம்பெருமான இருக்கிறான் ஒரு திருக்கரத்தை கட்டிப்பிரதேசத்திலேயும் மற்றொரு திருக்கரத்தை தம்முடைய திருமுடிக்கு பக்கத்திலேயும் வைத்து கொண்டு பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் வருடும்படியான திருவடிகளை நீட்டிக்கொண்டு அந்த எப்பெருமான் எழுந்து இருக்கிறான் அவனை நான் வணங்குகிறேன் என்று முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகத்திலே உற்சவருடைய திருமேனியை வர்ணித்து நம்பெருமாள் அந்த நம்பெருமாளுடைய திருமே திருமேனியை வர்ணிக்கிறார் அல்லது அது பெரிய பெருமாளுடைய திருமேனி என்று சொன்னாலும் ஒன்றும் குறையில்லை மூலவர் என்று சொன்னாலும் குறையில்லை ஆனாலும் உற்சவருக்கு மிகவும் பொருத்த நம்பெருமாள் இடத்துல தான் பட்டருக்கு மிகவும் ஈடுபாடு ஒரு முறை நம்பெருமாள் உமக்கு மோக்ஷத்தை கொடுத்தால் நீர் என்ன செய்வீர் என்று பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம் பட்டருக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டார் நம்பெருமாள் அப்பொழுது மோட்சத்துக்கு போனால் என்ன செய்வீர்னு கேட்டார் பட்டர் பட்டரை பார்த்து நம்பெருமாள் அப்பொழுது என்ன சொன்னாராம் பட்டர் பரமபுதத்திற்கு போவேன் அங்கே போகிற பொழுது அங்கே அந்த பரமபுதநாதனாகிற உம்முடைய திருமுக மண்டலத்தை சேவிப்பேன் பொழுது இங்கே சேவிக்கிற உம்முடைய குளிர்ந்த திருமுகம் போலே அந்த திருமுக மண்டலம் இல்லை என்றால் பரமபுதத்தை கிழித்து கொண்டு இங்கேயே மறுபடியும் குதித்து விடுவேன் என்று அப்படி அருளி செய்தார் என்று ஒரு ஐதிஹியம் நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தில் காட்டப்படுகிறது ஆயினாலே உற்சவருடைய திருமுக மண்டலத்தினுடைய அந்த புன்சிரிப்பு முதலானவற்றிலே மிகவும் ஈடுபட்டவர் பராசர பட்டர் என்பது தெரிகிறது அந்த ஒரு திருமுக மண்டல சேவையை இழந்து கிடக்கிற வருத்தத்தை இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே வலுப்படுத்துகிறார் கஸ்தூரி கலிதோத்வபுன்ற திலகம் கர்ணாந்தலோலே க்ஷணம் முக்தனோகராதரம் முக்த கிரீட்டோஜம் பசியன் பர்யாய பசியோகர பர பங்கேருகம் ஸ்ரீரங்காதிபத்தை கதாநூவனம் சேவயூயம் ஸ்ரீரங்கநாதனுடைய வதனம் ஸ்ரீரங்காதிபத்தை வதனம் அந்த ஸ்ரீரங்காதிபதியான எம்பெருமான் அவனுடைய வதனம் திருமுக மண்டலத்தை கதானு சேவேயா பூயா மறுபடியும் கதானு சேவேயா எப்பொழுது நான் சேவிக்க போகிறேன் அகம் கதானு சேவேயா என்றைக்கு நான் பூயகா சே பூயகான்னு சொன்னதுனால ஏற்கனவே சேவிக்காதவர் அன்று அதையே சேவித்து கொண்டு போதை போக்கினவர் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே அனுபவித்தார் என்ன சொன்னார் அந்த திருமுகமும் கண்டு கொண்டு அடியேன் என்றுகோளோ கண்குளிர காணினாலே என்னைக்கு நான் சேவிக்கப் போகிறேன்னு குலசேகர் ஆழ்வார் அறுவலை செய்தார் என்றால் அவர் அதுவரை திருவரங்கத்தை சேவிக்கவே இல்லை முதல்லே சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் இவரோ ஏற்கனவே அங்கேயே சேவித்து கொண்டிருந்தவர் சில நிர்பந்தங்கள் காரணமாக வேறு ஊருக்கு வந்தபடியினாலே அதை இழந்திடு வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் மறுபடியும் எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் என்று கேட்கிறார் அது சொல்லுகிற பொழுது அந்த திருமுக மண்டலத்தை என்ன அழகாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள் கஸ்தூரி கலிதோர்தோன்ற திலக்கம் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே கஸ்தூரி கரித்தோர்தொத்த கஸ்தூரி திலக்கம் கஸ்தூரி என்பது அது ஒரு விதமான திரவியம் அது கருத்த நிறத்திலே இருக்கும் அது ஒரு மானினிடத்திலிருந்து கிடைப்பது என்று சொல்லுகிறார்கள் கஸ்தூரி மான் என்றே ஒரு மான் இருக்கிறது இது மிகவும் வாசனையாக இருக்கக்கூடிய வஸ்து அது அந்த வஸ்துவாலே எல்லாதேசங்களிலும் எம்பெருமானுக்கு திலக்கமிடுவது என்பது வழக்கமுண்டு அது இங்கே ரங்கநாதனுக்கும் விட்டு இருக்கிறார்கள் அது போனால் உற்சவருக்குத்தான் கஸ்தூரி திலக்கம் இடுவது மூலவருக்கு திருமண் காப்பு ஆ கஸ்தூரி கலிதோர்துவன்ற திலக்கம் என்று சொல்லும்படியாக கஸ்தூரி அந்த கஸ்தூரி காப்பை ஊர்துவன்றம் என்னால் மேல் நோக்கி அப்படி இடுவது அதையும் திலக்கத்தினுடைய வடிவிலே இடுவது என்று அது எம்பெருமானுக்கு அப்படி இடுவது உண்டாகினாலே அதை சொல்லுகிறார் முதல்ல அந்த திருமுக மண்டலத்தை வர்ணிக்கிற பொழுது திருமுக மண்டலத்திலே முதலிலே இருக்கக்கூடியது வர்ணிக்கிறார் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே ஒரு திருவாய்மொழி ஏழையராவி உண்ணும் இணைக்கூத்தங்களோ அறியேன் என்று ஒரு பத்து பாசுரங்கள் என்று தொடங்குகின்ற ஒரு திருவாய்மொழி அதிலே பத்து பாசுரங்கள் பத்து பாசுரங்களிலேயும் திருமுக மண்டலத்தை மட்டுமே வர்ணிக்கிறார் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய அவயவங்கள் அவனுடைய திருக்கண்கள் திருப்புருவம் திருநெற்றி திருமூக்கு திரு அதரம் திருப்பற்கள் திருக்காதுகள் திருக்குழல்கள் என்று ஒவ்வொரு பா பாசுரத்தில் ஓரோரு அவயவம் எல்லாம் திருமுக மண்டலத்தைச் சுற்றி இருக்கக்கூடியவை அதை வர்ணித்தார் அதே போல இங்கே பராசர பட்டர் ஒரே ஸ்லோகத்தில் அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களை மிக அழகாக வர்ணிப்பவராய் முதலிலே என்ன சொன்னார் கஸ்தூரி கலித்தோர்துன்ற திலக்கம் என்று திலக்கத்தை சொன்னார் அதற்கு பிறகு இரண்டாவதாக திலக்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள் அவை எப்படி இருக்கிறது கர்ணாந்தலோலேக்கணம் அதாவது கண்களெல்லாம் காதுகள் வரை நீண்டிருக்கின்றன என்று சொல்லணும் அது ஒரு அழகு கண்களை நீண்ட அந்த திருக்கண்கள் திருப்பானாழ்வார் அனுபவித்தார் அல்லவா கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்று தெரிவித்தார் இந்த திருக்கண்கள் நன்றாக நீண்டிருக்கிறது என்றால் அது ஒரு அழகாம் அதுவும் பெரிய பெருமாளுக்கு அல்லது நம்பெருமாளுக்கு அது எவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது என்றால் நம்பெருமாளுக்கு காதுவரை நீண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் கர்ணாந்த லோலே கணம் காதுவரை நீண்டிருக்கக்கூடிய அழகிய திருக்கண்கள் என்று சொன்னார் அதற்கு மேலே அடுத்தபடியாக எம்பெருமானுடைய திருமுத்துக்கள் அதாவது பற்கள் பற்கள் என்று சொல்லுவதில்லை எம்பெருமானுடையத்தை சொல்கிற பொழுது திருமுத்து என்றே சொல்லுவது வழக்கம் அதை நம்மாழ்வாரம் கூட சொல்லுகின்ற பொழுது பன்னிலா முத்தம் தவழ்கதிர் முறுவல் செய்து என்று இப்படி அருளி செய்தார் அதே போல் இங்கே என்ன சொல்கிறேன் முக்தஸ்மேர மனோகர அதர தளம் அதாவது ம எப்படின்னா முக்தஸ்மேர முத்துக்கள் அப்படி பிரகாசிக்கிறா போல இருக்கு எம்பெருமானுடைய திருப்பவளம் சிறிய புன்முறுவலோடு வெளிப்படுகிறது அப்பொழுது புன்முறுவல் என்னால் இந்த முழுவதுமாக பற்கள் வெளியில் தெரியாது அது ஒரு ஒரு ஒழுங்கு வரிசை அது மட்டும்தான் தெரியும் அது பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுனா முத்துக்களை அடுக்கி வைத்தார் போலே இருக்கிறதாம் அது ஸ்மேரம் என்னால் அந்த புன்சிரிப்பு அது மனோகர அதர தளம் என்று மனோகரமான அந்த மு புன்சிரிப்புக்களாகிற முத்துக்களோடு கூடியதான அதர தளம் என்றால் எம்பெருமானுடைய அந்த அதரங்கள் திரு உதடுகள் அதை திருப்பவளம் என்று சொல்லுவோம் அதை சொல்லுகிறார் அதற்கு மேலே முக்தா கிரீட்ட உஜ்வலம் என்னால் எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது முத்துக்கிரீட்டம் என்று சொல்லுகிறார் சில சமயங்களிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான் நீ இன்றைக்கும் நான் சென்றோமானால் நம்பெருமாள் பகல்பத்த உற்சவத்திலே சில நாள் முத்து கிரீட்டம் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் அதுபோல் முக்தா கிரீட்ட உஜ்வலம் என்று சொன்னால் அந்த கிரீட்டங்களாலே உஜ்வலம் நன்றாக பிரகாசிக்கிற அப்படிப்பட்ட திருமுடி என்று சொன்னார் அதற்கு மேலே இத்தனையும் கொண்ட அந்த திருமுக மண்டலம் அது எப்படி இருக்கிறது என்றால் பஷ்யன் மானச பஷ்யத்தோஹரம் அது பார்க்கிற பொழுது மானச பஷ்யத்தோஹரருச்சகா பார்க்கின்ற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அவயவங்களை அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறவர்களுக்கெல்லாம் அது என்ன பண்ணும்னு கேட்டால் அப்படியே நெஞ்சங்களை கவர்ந்து கொள்ளுமா அந்த அழகு இருக்கிறதே அப்படியே பார்க்கிறவர்களுடைய நெஞ்சத்தை அப்படியே கவர்ந்து கொள்ளுகிறது அது அப்படிப்பட்ட ஒரு அழகு அதுதான் பஷ்யத்தோஹரஹா என்னால் என்னன்னா பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே ஒருத்தன் திருடி விடுகிறான் அதாவது கண்முன்னாலே இருக்கிறோம்னா நம் கண்முன்னாலேயே நம்முடைய வஸ்துக்களை ஒருத்தன் அபகரிக்கிறான் என்னால் அது நமக்கு தெரியாமலே போய் விடுகிறது தான் அதுபோல் இந்த இடத்துலேயும் என்ன பண்ணுகிறான் இந்த திருமுக மண்டலத்தை காட்டி நம்முடைய ஹிருதயங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு விடுகின்றான் அந்த திருவரங்கநாதன் நம்பெருமாள் என்பதைத்தான் சொல்கிறார் மானச என்னால் பஷ்யத்தஹா பஷ்யத்தோ மானசகா என்னால் பார்க்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய அத்தனை பேருடைய உள்ளங்களையும் அப்படியே ஹரஹா பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அப்படியே அவன் என்ன செய்கிறான் பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் என்று ராமபிரானுக்கு சொன்னார் வால்மீகி அந்த திருஷ்டி சித்த அபகாரினம் என்னால் அந்த மனிதர்களுடைய திருஷ்டியையும் சித்தத்தையும் அப்படியே அபகரித்து கொள்ளுகிறான் கவர்ந்து கொள்ளுகிறான் என்று அந்த ராமபிரானாலே ஆராதிக்கப்பட்டவர் அல்லவா இந்த பெருமாள் ஆகையினாலே இவர் எப்படிப்பட்டவர் என்னால் பசியத்தோகரருச்சகா என்று அப்படி இருக்கும்படியான பரியாய பங்கேருகம் அந்த திருமோ மண்டலமானது ஒரு பெரிய தாமரை போலே இருக்கிறது அது தாமரையேதானது பா அதாவது பங்கேருகத்தினுடைய பர்யாயம் என்று சொன்னால்ன்னா தாமரை வேறு திருமுக மண்டலம் வேறு இல்லை திருமுக மண்டலமே தாமரை தான் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தோடு கூடியவனாக அந்த எம்பெருமான் எழுந்தள் இருக்கிறானே அப்படிப்பட்ட வதனம் அதாவது பஷ் பரியாய பங்கேருகம் வதனம் தாமரையே என்று சொல்லலாம்படி இருக்கக்கூடிய அந்த வதனம் திருமுக மண்டலத்தை நான் என்ன பண்ண போகிறேன் எப்பொழுது நான் கதா கதானு அகம் பூயா சேவேயா மறுபடியும் நான் எப்பொழுது அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கப் போகிறேன் இப்பொழுது அந்த திருமுக மண்டலத்தை இழந்துதான் அவர் இருக்கிறார் ஏற்கனவே சரித்திரத்தை தெரிவித்தேன் அவர் திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்து கொள்ளியிருக்கிறார் ஏன் திருக்கோட்டியூரிலே எம்பெருமான் எழுந்தவுள்ள இல்லையா சௌமியநாராயண பெருமான் என்னால் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு திவ்ய தேசத்திலே ஈடுபாடு என்று ஏற்பட்டு விட்டால் அந்தந்த திவிதேசத்தில் தேசத்தில் இருக்கிற எம்பெருமானை அவ்வப்பொழுது சேவிக்க வேண்டும் என்ற ஆசை எழுவது இயற்கைதான் அதிலும் பராஜர பட்டர் திருவரங்கனுடைய அழகிலே மிக மிக ஈடுபட்டவராகினாலே அந்த திருமுக மண்டலத்தை அப்படியே வர்ணித்து இந்த திருமுக மண்டலத்தை மறுபடியும் நான் எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் என்று இப்படி வருத்தத்தோடு அருளி செய்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இன்னும் பட்டருடைய ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேத்தினாம்

व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ